குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் பிரதமர் மோடி அரசு முறை பயணமாக புரூனை நாட்டுக்கு சென்றது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக மாறி இருக்கிறது அந்நாடு சுதந்திரம் பெற்று நாற்பது ஆண்டு ஆகிறது இந்தியா ப்ரூணே ராஜதந்திர உறவு துவங்கியும் நாற்பது ஆண்டு ஆகிறது இந்த நாற்பது ஆண்டில் அங்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்றால் அது மோடிதான் தான் நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டை ஆட்சி செய்யும் சுல்தான் அசனல் போல்கியோவை சந்தித்து பேசினார் சுல்தானின் பிரம்மாண்டமான நூருல் இமான் அரண்மனையில்தான் மோடி இரண்டு நாள் தங்கியிருந்தார் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு அறைகள் ஐந்து நீச்சல் குளம் பிரம்மாண்டமான வரவேற்பறை உயிரியல் பூங்காவைக் கொண்ட இந்த அரண்மனைதான் உலகிலேயே மிகவும் பெரிய அரண்மனை என்ற கிண்ண சாதனை படைத்திருக்கிறது பல பளிங்கு கற்களாலும் ஜொலி ஜொலிக்கும் தங்கத்தாலும் அரண்மனையின் பெரும் பகுதியை கட்டியிருக்கின்றன அரண்மனையின் உள்ளே இருக்கும் பர்னிச்சர்கள் கூட தங்கமுலாம் பூசப்பட்டவைதான் நாற்பது வருஷத்துக்கு முன்பே இந்த அரண்மனையை கட்ட பதினோராயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகியிருக்கிறது இந்த பிரம்மாண்ட அரண்மனையில் வைத்துதான் இந்தியா ப்ரூனை நட்புறவு மற்றும் வர்த்தக உறவை மேம்படுத்த மோடி சுல்தான் பேச்சு நடத்தினர் பேச்சுவார்த்தை முடிந்ததும் மோடிக்கு சுல்தான் மதிய விருந்து கொடுத்தார் இவ்வளவு பிரம்மாண்டமான அரண்மனையில் மன்னர் கொடுக்கும் விருந்து என்றால் சும்மாவாயிருக்கும் தடபுடலாக கவனித்தார் சுல்தான் மோடிக்கு இந்திய வகை உணவுகளையும் பிற நாட்டின் உணவுகளையும் அவர் பரிமாறினார் விருந்திலிருந்த உணவு வகைகளை ப்ரூணை நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் இப்போது வெளியிட்டுள்ளது சுல்தான் வழங்கிய விருந்தில் அப்படி என்னென்ன ஐட்டங்கள் இருந்தன என்பதை பார்க்கலாம் அவகேடோ வெஜிடபிள் ரைஸ் கேக் வெள்ளரிக்காய் உடன் உறவைத்த முள்ளங்கி ஆகியவை மெனுவின் ஆரம்பத்தில் இருந்தன அடுத்து அப்பளம் போன்று முறுமறுப்பாக இருக்கும் தோற்றிலா மற்றும் பிரக்கோலி சேர்த்த பருப்பு சூப் இருந்தது மூன்றாவதாக வெஜிடபிள் குவிஷ் ஸ்பினாச் மணம் தரும் பிளாக் டர்ஃபுல் காளானுடன் காட்டில் கிடைக்கும் காளான் பூசணி மற்றும் பச்சை பட்டாணியில் செய்த துவைகள் போன்ற உணவு இருந்தது அடுத்து சைவம் அசைவம் இரண்டும் சேர்ந்த தடபுடலான மெயின் கோர்ஸ் இருந்தது அதில் முதலில் இருந்தது அசைவம்தான் கிரில்டல் லாப்ஸ்டர் டஸ்மேனியன் சால்மன் பிரான்ஸ் காலப்ஸ் மற்றும் கோகனட் பார்லி ரிசோர்டோ இருந்தது அடுத்தது ஜீரா அரிசியில் தயாரித்த சோறு சென்னா மசாலா காய்கறி கோப்தா பிந்தி தமாட்டர் ஆகிய உணவுகள் இருந்தன இறுதியாக இனிப்புடன் முடிக்க வேண்டும் அல்லவா அதற்காக மாம்பழம் குங்குமப்பூவில் தயாரான பேடா மொடிச்சூர் லட்டு மற்றும் சுர்திகாரி பிஸ்டாச்சியோ எனும் இனிப்பு வகைகள் இருந்தன இது தவிர டீ காஃபி சாக்லேட் பருப்பு சேர்ந்த இனிப்பும் சுல்தான் மோடிக்கு வழங்கிய மதிய விருந்தில் இடம்பெற்றிருந்தது தித்திப்பான இந்த உணவு வகைகளை மெருண் மற்றும் தங்க நிறத்திலான அழகிய தட்டில் வைத்து மோடிக்கு பரிமாறினார் சுல்தான் அவற்றில் தனக்கு விருப்பமானவற்றை தேர்வு செய்து மோடி சாப்பிட்டார்